இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் முற்றுகையிடப்பட்ட மெரியோ வெளியேறிய மக்கள் அதே வேளையில் இன்னமும் ஆயிரக்கணக்கானோர் சிக்கித் தவிப்பு ரஷ்ய தாக்குதல் அச்சத்தால் அதிக எச்சரிக்கை நிலையில் கியவ் நகரம் பதுங்கிடங்களில் இருந்து நகரை பாதுகாக்கும் யுக்ரேனிய வீரர்கள் எவரெஸ்ட் மலையேற்றத்திலும் எதிரொலிக்கும் யுக்ரைன் போர் பிபிசி வழங்கும் தகவல் வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கை உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் முற்றுகையிடப்பட்ட மெரியோபோல் நகருக்கு வெளியே உயிரிழந்த நூற்றுக்கணக்கான மக்களின் உடல்களை ரஷ்ய படைகள் வீசி வருவதாக யுக்ரைன் அதிகாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த செயற்கைக்கோள் படங்கள் மெரியோபோலிலிருந்து இருபது கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள மனுஷ் என்னும் கிராமத்தில் உள்ள கல்லறையில் புதிதாக தோண்டப்பட்ட அகழிகளை காட்டுகின்றன இந்நிலையில் மேரியோபோலை கைப்பற்றிவிட்டதாக ரஷ்யா கூறுவதை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜிலின்ஸ்கி மறுத்துள்ளாா் ரஷ்யர்கள் யுக்ரைன் மீது பிப்ரவரி மாத இறுதியில் படையெடுக்க தொடங்கிய போதிலிருந்தே மெரியோபோலை தாக்கி வருகின்றனர் மெரியோபோலிலிருந்து வெளியேறும் அகதிகள் வந்தடையும் ஜாபுரேசியாவில் இருந்து பிபிசி செய்தியாளர் வழங்கிய தொகுப்பை பார்க்கலாம் இருபத்தி நான்கு மணி நேர பயணத்திற்கு பிறகு பாதுகாப்பான இடத்தை அடைந்தனர் போரில் மிகவும் பாதிக்கப்பட்ட நகரங்களில் ஒன்றான மெரியோபோலை விட்டு இவர்கள் வெளியேறிவிட்டனர் பேருந்திலிருந்து இரினா இறங்குவதற்கு அவரின் மகள் டாட்டியானா உதவினார் என் அம்மாவால் நடக்க முடியாததால் என்னால் முன்பே வெளியேற முடியவில்லை தொடர் தாக்குதல் நடைபெற்றது நகரத்தை விட்டு வெளியேறும் போது கூட தாக்குதல்கள் நடந்தன அங்கேயே விடுபட்டவர்கள் என்ன ஆனார்கள் ஒரு லட்சம் பேர் அங்கு சிக்கி உள்ளதாக நம்பப்படுகிறது தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை உணவு பற்றாக்குறையும் நிலவுகிறது அதிசயமாக நாங்கள் இருந்த இடத்தில் ரேடியோ ஒலிபரப்பை கேட்கும் வாய்ப்பு கிடைக்க அதில் வெளியேற்றத்தை பற்றி கேள்விப்பட்டோம் அங்கு ரஷ்ய பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவான வாகனங்கள் சென்றன அவை வெளியேற்றம் பற்றி கூறவில்லை வெளியேற்ற திட்டம் குறித்து கேள்விப்பட்டிருந்தால் இன்னும் நிறைய மக்கள் வெளியேறியிருப்பார்கள் பிறகு சில டஜன் மக்கள் மட்டுமே மெரிய போலை விட்டு வெளியேறி உள்ளனர் உதவி தேவைப்படுவோர் எண்ணிக்கையில் சிறிய அளவு இது அவர்கள் தப்பி ஓடுவது இதிலிருந்துதான் கிழக்கில் உள்ள டோன்பாஸை கைப்பற்றும் ரஷ்யாவின் முழு அளவிலான தாக்குதல் வெடிகுண்டு தாக்குதல்களால் மெரிய போல் சேதமடைந்துள்ளது அசவ்ஸ்டால் தொழிற்சாலையில் கடைசி யுக்ரேனிய படைகளுடன் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதன் பதுங்கிடங்களும் சுரங்கங்களும் மைல் கணக்கில் நீளும் உள்ள யுக்ரைனிய படைகளின் தளபதி ஒருவர் பிபிசியிடம் பேசினார் இந்த நகரம் ரஷ்யர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டால் அழிந்துவிடும் அவர்கள் இதை நாசமாக்கி விடுவார்கள் மக்கள் நலனுக்கு செலவிட மாட்டார்கள் ஆனால் யுக்ரைன் இதை தக்க வைத்தால் இந்த நகரம் மலரும் நாங்கள் வளர்ப்பவர்கள் நாசக்காரர்கள் அல்ல கடுமையான மோதல்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளிலிருந்து தப்பித்தவர்களுக்கு வாழ்வை மீண்டும் கட்டமைக்க ஒரு வாய்ப்பு உள்ளது ஆனால் மோதல்கள் மேலும் பல இடங்களுக்கு பரவுவதால் இந்த நிலை இன்னும் பல யுக்ரைனியர்களுக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது யுக்ரைன் தலைநகரின் சில பகுதிகள் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதிலும் அந்நகரம் தொடர்ந்து அதிக எச்சரிக்கை நிலையில் உள்ளது கியவின் புறநகர் பகுதியிலிருந்து பிபிசி செய்தியாளர் மார்க்லோவின் வழங்கும் செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் யுக்ரைன் தலைநகரை பாதுகாக்கும் பணியில் துருப்புகள் கியவில் உள்ள பதுங்கு கிடங்குகளிலிருந்து ரஷ்யா முன்னேறுவதை தடுத்து நிறுத்திய நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பட்டாலியன் ரஷ்ய படையினர் திரும்பி வரக்கூடும் என்பதால் அவர்கள் இன்னமும் இங்கே இருக்கிறார்கள் பிரிட்டன் இந்த ஆயுதத்தை அனுப்பியுள்ளது பிரிட்டனிடமிருந்து பெற்ற பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையா இந்த ஆயுதத்தை கடைசியாக எப்போது பயன்படுத்தினீர்கள் அச்சுறுத்தல் இருப்பதால் எங்களின் சரியான இடத்தை வெளிப்படுத்தவில்லை எவ்வளவு கிலோமீட்டர்கள் இந்த பதங்கு குழிகள் எனக்கு தெரியாது பத்து இருபது அல்லது முப்பது கிலோமீட்டர் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது ரஷ்யர்கள் கிழக்கு யுக்ரைனை கைப்பற்றினால் அவர்கள் இரண்டாவது முயற்சியாக மீண்டும் இங்கு வருவார்கள் என்பதற்காக இன்னமும் பாதுகாப்பை தீவிரப்படுத்துகிறார்கள் மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டரில் இருந்து மோட்டார்கள் மற்றும் பீரங்கிகள் மூலம் குண்டு வீசுகிறார்கள் நாங்கள் எதிர்க்காமல் இருந்திருந்தால் அவர்கள் உள்ளே நுழைந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் இங்கே இருப்பதால் கியவில் வசிப்பவர்கள் நிம்மதியாக தூங்கலாம் யுக்ரேனிய தலைநகர் அமைதியாக இல்லை கடந்த சில நாட்களில் ரஷ்யாவின் நீண்ட தூர ஏவுகணை மூலமாக பல தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன மற்றொரு வான்வழி அபாய ஒலி கேட்டுள்ளது ஆனால் மக்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது இது அடிக்கடி நடக்கும் நிகழ்வாகிவிட்டது ஆனால் அச்சுறுத்தல் இன்னமும் நீங்கவில்லை சாலை தடுப்புகள் மற்றும் காவல்துறை சாவடிகளில் இயல்பு நிலை மீள்வதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன மெட்ரோ நிலையங்கள் தற்போது தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படவில்லை ஆனால் இந்நகரம் மெதுவாக இயல்புக்கு வந்து கொண்டிருக்கிறது வர்த்தகம் மெதுவாக உள்ளதாகவும் அதிர்ச்சி ஆழமாக உள்ளதாகவும் தமாரா தாக் சுக் கூறுகிறார் இங்கே பயமாக உள்ளது என் கைகள் நடுங்குகின்றன இது எங்களுடைய நாடு இங்கே வந்து எங்களை கொல்ல அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ரஷ்யர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நான் கவலைப்படுகிறேன் நாங்கள் மீண்டும் வருவதற்கு காத்திருப்பார்கள் பின்பு வானிலிருந்து குண்டு வீசுவார்கள் அதிலிருந்து கடவுளை காப்பாற்ற வேண்டும் காலமாக பதுங்கு குழிகளில் இருப்பவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருந்த வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறார்கள் கியாவில் குறைந்த எதிர்ப்புகளோடு எளிதாக உள் நுழையலாம் என்று ரஷ்யர்கள் நினைத்திருந்த போது யுக்ரைனில் வசிப்பவர்கள் அந்நகரின் பாதுகாப்பாளர்களாக மாறினார்கள் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் சீனாவின் ஷாங்காய் நகரில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன தொற்று உறுதியானவர்களின் வீட்டில் மின்னணு அலாரங்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் அடுக்ககங்களில் கிருமிநாசினி பயன்படுத்தப்படும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐரோப்பாவில் மிக கடுமையான வானிலை நிலவியதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் காலநிலை கண்காணிப்பு சேவையான கோபன் நிக்கஸ் கூறியுள்ளது கடந்த ஆண்டில் சிசிலியில் மிக அதிக அளவு வெப்பநிலை பதிவாகியது அதேவேளையில் ஜெர்மனி மற்றும் பெல்ஜியத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் கடைசி நாள் பிரச்சாரம் இன்று நடைபெறும் நிலையில் தீவிர வலதுசாரி வேட்பாளரான லீ பென்னுக்கு வாக்களித்தால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து தற்போதைய அதிபர் எமானுவேல் மக்ரோம் சுட்டிக்காட்டினார் அதேவேளையில் வியாழக்கிழமையன்று நடந்த பெரும் பேரணியில் மக்ரோம் அகங்காரம் மிக்கவர் என லீ பென் விமர்சித்தாா் நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் பகுதியில் ஏராளமான மலையேற்ற குழுவினர் உலகின் மிக உயரமான சிகரத்தில் ஏறுவதற்காக அடிவாரத்தில் குழுமியுள்ளனர் ஆனால் யுக்ரைனில் நடந்து வரும் போர் எவரெஸ்ட் மலையேற்றத்திலும் எதிரொலிக்கிறது கிழக்கு ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த டசன் கணக்கான மலையேற்ற வீரர்கள் தங்கள் பயணத் திட்டங்களை ரத்து செய்துள்ளதாக கூறப்படுகிறது எவரெஸ்ட் பேஸ் கேம்பிலிருந்து பிபிசியின் அன்பரசன் எத்திராஜன் கூறுவதை கேட்கலாம் டசன் கணக்கிலான கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மஞ்சள் கலர் பச்சை நிறத்திலே ஏனென்றால் இவர்களெல்லாம் இந்த ஷெர்பாக்களும் அந்த துணையாக இருக்கக்கூடிய குழுவினரும் தற்பொழுது இங்கே வந்து இந்த கூடாரங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் அந்த மலையேறும் குழுவினர் பல நாடுகளிலிருந்தும் இங்கு வருவார்கள் அதற்கான ஏற்பாடுகள் நான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அந்த ஃபவுண்டேஷனை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்திலே இங்கே ஐஸ் டாக்டர்ஸ் அதாவது இந்த மலை ஏறுவதற்கு முன்னதாக இந்த ஐஸ் பால் டாக்டர்ஸ் என்று சொல்லப்படும் நிபுணத்துவம் வாய்ந்த ஷெர்பாக்கள் இந்த மலைகளுக்கு ஊடாக சென்று கம்பி அடிப்பது ஏணிகளை அங்கு நியமனம் செய்வது அதற்கு பிறகு கயிறுகளை கட்டிவிடுவது அதன் பின்னர்தான் அந்த பல நாடுகளிலிருந்து வரும் அந்த மலையேற்ற வீரர்கள் அதை பிடித்துக்கொண்டு மலை ஏறுவார்கள் எனக்கு பின்னால் இருக்கக்கூடியது கும்பு ஐஸ்பால் மிக மிக ஒரு ஆபத்தான பகுதி இங்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற விபத்திலே பல செர்பாக்கள் இருந்து போனார்கள் இப்பொழுதுக்கு இப்பொழுதுக்கு இங்கு வந்து செற்பாக்கள் தான் இருக்கிறார்கள் கடும் குளிர் ஆக்ஸிஜன் அளவு குறைவு இன்னும் சில வாரங்களிலே பல நாடுகளிலிருந்தும் இங்கு மலையேற்ற வீரர்கள் வந்து குவிவார்கள் எவரெஸ்ட் மலை சிகரத்தை அடைவதற்காக இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பு நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு செய்தித் தொகுப்பில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே இன்றைய இரவு நள்ளிரவாகட்டும்